கேஜிஎஃப் பாண்டிங் அது ஒரு பாடம் கேட்டாரு. மஞ்சள் வீரனை பத்தி சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மஞ்சள் கலர் டீஷர்ட்டை போட்டு வந்தார். பேர் எல்லாம் தெரியாது அந்த டீஷர்ட்டுக்கு அர்த்தம். அப்ப தெரியல அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் போட ஃபெயிலியர் ஆயிடுச்சுப்பா. வீட்டில் ரொம்ப இது. நீங்க எப்போ மூவில வர போறீங்க? அஸ்லி வந்து இந்த பைப்பிள் மூவி லீட் போக வந்துடும், அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஒரு ஹோம் லோன் போன இப்ப என்னோட பர்சனலாவே ஒரு ஹோம் லோன் போனாலே யூடியூபருக்கு லோன் தர மாட்டேன்றோம். எய்ம் பிக்சர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரைடர், மல்டி டேலண்டர், அண்ட் தென் இந்த மாதிரி அவங்களுக்குன்னு இல்லாத ஃபேன்ஸே கிடையாது. ஸோ இன்னைக்கு அவரை தான் போகணும். ஸோ வணக்கம். ஸோ நான் தான் அஜீஸ். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. வொர்க்ஸ் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ கூட பாருங்க, அண்ணா நாங்க கடைக்கு கொஞ்சம் பர்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஜாலியா அந்த மாதிரி தான். ஸோ சொல்லுங்க அஜீஸ், எந்த மாதிரி உங்களோட வொர்க்ஸ் அண்ட் தென் உங்களோட பேஷனேட்ஸ் வொர்க்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? ஸோ நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய யூடியூப்ல வந்து நல்ல ஒரு எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஒரு சில்வர் பிளே பட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருக்கும். இப்போ வேணால் யூடியூப்பில் சில்வர் பிளே பட்டன் வாங்குறது இந்த ஷார்ட்ஸ் போட்டு ஈஸியாக கிடச்சிடலாம். ஈஸியாக சொல்ல முடியாது, அதுவும் கஷ்டம்தான். பட் ஷார்ட்ஸ் பண்ணி நம்ம 100K அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. பட் நம்ம இருந்த அந்த பீரியடில் வந்து பாருங்கள், ரொம்ப பீரியடில் கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான். ஸோ அப்போன்னும்போது யூடியூப்பில் வந்து நம்ம பெரிய வீடியோ போடணும், அதை பார்க்க வைக்கணும், அதை பார்க்க வச்சு நம்ம 100K ஃபாலோவர்ஸ் கொண்டு வரலாம், பெரிய கஷ்டம். நானும் என்னென்னமோ பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ராங்க் பண்ணேன், அப்புறம் சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து லடாக் போனதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு 60K. ஆமாம். ஸோ தமிழ்நாடு போகும்போது 100K ரீச் ஆகிடுச்சு. அப்படி தான் வந்து பார்த்தா இந்த யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1.8 மில்லியனு ஃபாலோவர்ஸ் இருக்குது. கோல்டு பட்டன் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இப்போ நம்ம கடை ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு, ரெண்டு கடை. ஆ, ஸோ நல்லா போயிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ ஸ்வீட். எப்படி உங்களுக்கு வ்ளாக்ஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா போச்சு? உங்களுக்குன்னு இல்லாத ஃபேன்ஸே கிடையாது, எங்கே பார்த்தாலும் அஜி அஜி. ஸோ ஸ்வீட். ஸோ எப்படி அந்த வ்ளாக் பண்ணணுன்ற என் மூட் எப்படி போச்சு உங்களுக்கு? வ்ளாக்ஸ் பண்ணணுன்ற அது ஐடியா இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராமுக்கு முன்னாடி வந்து பார்த்தா டிக்டாக் இருந்துச்சு. டிக்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ டிக்டாக்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறோம். நான் நிறைய வீடியோஸ் டிக்டாக்ல பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எதுவுமே சப்போர்ட் பண்ணல. டிக்டாக் பேன் ஆனதுக்கப்புறம் தான் நானும் ஃபீல் பண்ணேன், டிக்டாக் பேன் ஆனதுக்கு நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி. ஆனால் எப்பவுமே சொல்லுவாங்க லைஃப்பில் ஒரு விஷயம், எப்பவுமே ஒரு விஷயம் ஒன்று விட்டு போகுதுன்னா நீ ஃபீல் பண்ணதே, அதை விட பெருசாக ஒன்று கிடைக்க போது சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே ஃபாலோவர்ஸே இல்லாத டிக்டாக்கு உட்காந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஐயோ டிக்டாக் பேன். அதுக்கப்புறம் டிக்டாக் பேன் ஆனதுக்கப்புறம் தான் ரீல்ஸ் வந்துச்சு. ரீல்ஸ் பண்ணி ரீல்ஸில் நான் லடாக் வாக் அண்ட் லிஃப்ட் போனதுக்கப்புறம் டிக்டாக் போயிருந்தால் கூட ரீச் ஆகிருப்பேன் தெரியல. ரீல்ஸில் போனோன்னா நான் அந்த ரைடில் 40 நாளில் வந்து 200K ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு என்னோட க்ரோத்தை ரீச் ஆனதுக்கு காரணம். எப்போவுமே இப்போயும் நான் சொல்கிறேன், ஏதாவது நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்ற மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஒன்று நினச்சி நம்ம ஒன்று தப்பாக நடக்குதுன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ண தேவை, நாளைக்கு அது நல்லதா மாற வாய்ப்பு இருக்கு. பெஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை ஒரு நிமிஷத்துல கொடுத்துட்டீங்க. ஸோ உங்களை பத்தி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க உங்களை தாண்டி, பிகாஸ் வந்து உங்களோட அப் அண்ட் டவுன்ல இருந்து எல்லா விஷயமே நீங்க எப்படி வந்திருக்கீங்க இந்த மாதிரிலாம். நீங்க இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, காலேஜ் போறவங்க எல்லாருமே வ்ளாகரா மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப யங்ஸ்டர்ஸ் வரவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து வ்ளாக் பண்ணுறாங்கன்னா, ஸோ நான் வந்து வ்ளாக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வேலைக்கு இப்போ நிறைய பேர் வந்து போனால் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு போவாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வ்ளாக் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வச்சுட்டு ப்ளாக் பண்ணணும். இதே ஆஃப் இது அதாவது நம்ம காலேஜ் போகிறவங்க வந்து போனால் காலேஜ் போயிட்டு சாட்டர்டே சண்டே அந்த 3 நாளில் நிறையா ஒரு 3 வீடியோ எடுத்து வச்சுட்டு ப்ளாக் பண்ணணும். ஏதாவது ஒரு உனக்கு அதுலேருந்து இன்கம் ரெவன்யூ வந்தாலுமே நீ அதால் உன்னால் குடும்பத்தை ரன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு தான் மற்ற வேலையை விடணும். ஏன்னா இது மெயினாக எடுத்துடக்கூடாது. மெயினாக எடுக்கலாம், பட் ஆனால் அதுக்கு இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் வர வரைக்குமே நான் வந்து பேரலாக நான் கடையும் போட்டுகிட்டே தான் இருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போவுமே வந்து பண்ணி இன்னொரு பிஸ்னஸ் பண்ணித்தாங்க. ஸோ யூடியூப் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பர்சனல்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இது எப்போவுமே வந்து நிரந்தரமாக வராது, ஒரு அமௌண்ட் வராது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா ஒரு மந்த் வந்து பார்த்தா 50K வரலாம்,
ஒரு மந்த் வந்து 2 lakhs வரலாம். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் ஒரு பிளான் பண்ணியே பண்ண முடியாது. ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோம் லோன் போன, இப்போ என்னோட பர்சனலாகவே ஒரு ஹோம் லோன் போனாலே யூடியூபருக்கு லோன் தர மாட்டேன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கப்புறம் தான் தெரியும் போலீஸ்க்கே லோன் தர மாட்டாங்களாம். எனக்கு இது இப்போ தான் தெரியும், போலீஸ் தெரில எனக்கு சரியா, சொன்னவங்க அப்படி சொன்னாங்க போலீஸுக்கு லோன் தர மாட்டாங்க, ஆக்டர்ஸுக்கு மீடியாவுக்கு அதான் ஆக்டர்ஸுக்கே தர மாட்டேனாங்க, அப்புறம் வேறு யாருக்கு, ஆ இந்த மாதிரி ஒரு சில பேருக்கெல்லாம் தர மாட்டேனாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு லோன் அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஒர்க் ஒன்று ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பிஸ்னஸே உங்களோட மீடியாவுக்கு யூஸ் பண்ணிடுறதுனால யூஸ் பண்ணிக்கோ, அதுதான் என்னோட இது. ஓகே, அவங்களோட வளர்ச்சி பற்றி அண்ட் தென் உங்களோட க்ரோத் பற்றிலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே வரலாம். பர்சனல் லைஃப் இப்போ ஆல்ரெடி மனதெல்லாம் புண்ணாக கிடக்குது, அதை பற்றி மட்டும் வேணாம். ஓகே, லைக் அம்மா அப்பா அந்த மாதிரி எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்குறேன், லைக் அவங்களாம் எப்படி இருக்காங்க அவங்களோட? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து பண்ணால் வேணாம் வேணாம் வேணான்னு சொன்னவங்க, இன்றைக்கி எல்லாருமே வந்து பண்ணால் என்னை பார்க்க அவங்க வீட்டுக்கு அவங்க பசங்க வந்து பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ யாருக்குமே உதவாத நான் இன்றைக்கி அவங்க வீட்டு பசங்களுக்கே உதவுறேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அம்மா இதனால் ரொம்ப ஹாப்பி, அதான் அதுதான் சொல்ல வரேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே சுற்றிட்டு இருக்கானே, நம்ம கேட்டகரி என்ன ட்ராவல் கேட்டகரி, ஸோ ஊர் ஊராக சுற்றுவோம். அது சுத்தம் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க, என்னடா பையனை சுத்த இப்போ எங்கே இப்போ என் ஈவந்தோ நானே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சொந்த ஒரு தம்பியோ என்ன வந்தால் சும்மா சுற்றிட்டு இருக்கேன் தான் கேட்பேன். அதுலேருந்து ஏதாவது ரெவன்யூ வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல முடியும். எதுவுமே வராமல் நான் வந்து சொல்லும் போது சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா சப்போர்ட்டு, பட் இருந்தாலும் மற்றவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் அதுவே இப்போ ஒரு ஒர்க் ஆகி நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு. அதுவே உங்களை எல்லாரும் வந்து வாழ்த்துற மாதிரி எல்லாரும் உங்களை வந்து எப்போ அஜீஸை பார்ப்போம் அப்படின்னு அப்படிலாம் இல்லை. ஸோ நார்மலாக வந்து நம்ம அண்ணாநகர் கடைக்கு வந்தாலே நான் இருப்பேன், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸில் ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி வரலாம், லைக் வாசன் அண்ட் தென் டைம் ட்ராவலர் அருண். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி கேள்விப்பட்ட ஒரு ட்ரையாங்கல் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சோசியல் மீடியாவில் காட்டுறவங்க தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி சோசியல் மீடியாவில் காட்டுற வாசனும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, எப்போவுமே வாசன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆரன் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதை தாண்டியுமே வந்து சோசியல் மீடியாவில் காட்டாத என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இருக்காங்க, அப்புறம் வந்து பண்ணலாம் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் சோசியல் மீடியாவுக்கு தெரிஞ்சனால உங்களுக்கு வாசன் தெரியும், வாசன் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கும்போது. இப்போ என் ஃப்ரெண்டு இப்போ நான் ஒரு பேர் இன்னொருத்தவங்க பேரை சொன்னாலுமே இன்னொருத்தவங்க மிஸ் ஆகிற அளவுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல எனக்கு அதிகம். அதனால் எல்லாருமே கொஞ்சம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பெஸ்ட்னா எல்லாருமே சொல்லலாம், பட் ஆனால் இப்போ நான் ஒருத்தர் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லலாம் கூட கொச்சுப்பாங்க, மனசு கஷ்டமா. ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அப்புறம் உங்களோட மேகாலயா ட்ரிப் எப்போ கண்டினியூ பண்ண போறீங்க? ஆக்சுவலி மேகாலயா ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ரேஸ் கண்டி வந்தேன். ஓகே ஓகே, டார்ஜிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை விட்டுட்டு நம்ம டார்ஜிலிங்கேருந்து ஃப்ளைட் பண்ணி வந்தேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து அக்டோபர் 11 வந்து பண்ணால் ட்ராக் ரேஸ்ன்னு நினச்சி வந்துட்டோம். அக்டோபர் 11 12 ரெண்டு நாள் ரேஸுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போயிட்டு நாகர்கோவில் ஒரு ப்ரொமோஷன் இருக்குது, அது முடிச்சுட்டு அப்படியே வந்து போனால் நைட்டு 10ஆம் தேதி நைட்டு, அதாவது காலைல ஆயிடுச்சு ஒரு 3 மணிக்கு, ஏன்னா 11ஆம் தேதி காலைல 11 மணிக்கு இருக்கிறதுக்கு, நாங்கள் 10ஆம் தேதி விடயகாத்தால் ஆயிடுச்சு 4 மணி 3 மணி ஆயிடுச்சு. அப்போ அவசர அவசரமாக கார்ல வந்து அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட 15,000 ரூபா கிட்ட கேபுக்கே கொடுத்து நாங்கள் கோயம்புத்தூர் போய் இறங்கி நாங்கள் அந்த ட்ராக்குக்கு போயிடுவோம். பார்த்தா வந்து யாருமே இல்லைங்க, ஏன்னா செப்டம்பர் 11 நாங்க ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டோம், 1 மாசம் முன்னாடி போயிட்டோம் நாங்க. அதுதான் அதனாலதான் வந்து அந்த ரேஸ் போல சரி வந்தது வந்துட்டோம், கடையை திறந்துடலாம் அண்ணன் அர்ப்பிச்சு அப்ப திறந்துலாம் சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு முடிஞ்சு செப்டம்பர் 2 அதான் 11ஆம் தேதி முடிஞ்சிச்சு. அதுக்கு 9 நாள்ல வந்து இடத்த பார்த்த அண்ணா நகர்ல 2 மாசமா பாத்துருந்தேன் அக்டோபர், அதான் அதுக்கு 2 மாசத்துல இடத்த சரி அந்த 8 நாள்ல இடத்த பார்த்தேன், 19ஆம் தேதி அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ செப்டம்பர் 2 வந்து கடையை திறந்துட்டு இப்போ 11ஆம் தேதி வந்து நாளைக்கு நைட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து நான் திரும்ப கோயம்புத்தூர் ரேஸை முடிச்சுட்டு இப்போ மேகாலயா. ஓகே ஓகே, கேஜிஎஃப் பாண்டிங் அது ஒரு மாறக்கட்ட அந்த ஐயோ ரொம்ப க்ளோஸ் தான். இப்போ கூட அவன் கார் என்கிட்ட தான் இருக்கு, ஆனால் என்னை பற்றி கழுவி ஊற்றுவான், அவனை பற்றி நான் கழிவுதான் இது அதான் சொன்னல ஒரு மானகட்ட பாண்டிங் எனக்கும் அவனுக்கு இருக்குது. மாம்ஸ் நான் மாமா தான் கூடுவேன், அவன் என்ன மாமா தான் கூடுவான், ரெண்டு மாம்ஸ் மாம்ஸ் அப்படி நான் மாம்ஸ் அப்படின்னு தான் அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டிங் தான். பட் இருந்தாலும்
எதுவுமே கருத்து வேறுபாடுலாம் இல்லை. ஒரு இன்டர்வியூ வந்து ஏதோ ஒரு தப்பாக பேசிட்டாங்க போல, என்ன என்னையே வந்து தப்பாக பேசிட்டான் அந்த இன்டர்வியூவில், மாம்சியம் வாய பிடிங்கிட்டான் மாம்சி நான் பேசி பேசணும் எனக்கு வாயில் தோன்றத பேசி விட்டேன்னு சொல்லிட்டான் டே சொல்லி அந்த இடத்துல வந்து அவனை கூப்பிட்டு மிரட்டி அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ஜாலியாக பேசி அப்படி முடிச்சுட்டு இப்போ அவன் காரை பிடிங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் செஞ்சுருக்கேன். ஓகே ஓகே, அதனால் அவனை பிரச்சனை இல்லை. ஒரு சில கேஸ் ஒரு மும்பைல வந்து ட்ரோன் பண்ணேன், ட்ரோனு தாஜ்ல வந்து ட்ரோன் தெரியாம விட்டேன், தாஜோட மறைட்டேன், அது கேஸாகி பெட்டிஷன் போட்டு என் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை போட்டு ட்ரோனை வாங்கி கேஸையும் வந்து ஸ்லோ க்ளோஸ் பண்ணிட்டேன், அதுவும் ஒன்று பண்ணிட்டேன். அது ஒரு கேஸு. அப்புறம் ஐயோ இன்னொரு விஷயம் வேற, அது ஒரு இன்னொரு கேஸ் ஒன்று வந்துச்சு இப்போ ரீசெண்டாக ஒன்று சென்னை, அது ஒன்று அது என் மேலே தான் ஆச்சு அந்த கேஸும். அப்படின்னு மாதிரி ரெண்டு மூணு கேஸ் இருக்கு. பட் ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் தப்பு பண்ணிட்டு வரோம், இதுக்கப்புறம் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நல்ல பிராண்டிக்கு தான் சூப்பர். அண்ட் தென் மஞ்சள் வீரன், அதை பற்றி ஆக்சுவலி மஞ்சள் வீரனை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மஞ்சள் வீரனை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் விலாக்லேயே சொல்லுங்க. ஆக்சுவலி மஞ்சள் வீரனை பற்றி சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டைரக்டர் ஃபோன் பண்ணும்போது வந்து பார்த்தா நாங்கள் சேலத்தில் இருக்கோம், சேலத்தில் இருக்கும்போது எனக்கு தான் கால் அடிக்கிறார், எப்படியோ ஒரு இதுன்னு, அஜீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி, ஃபஸ்ட்டு அன்பு தம்பி நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ண போகிறேன், நான் ரொம்ப வருஷம் பண்ணுறேன் ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரெண்டு ஒன்றரை வருஷம் மேலே. ஆமாம் ஓகே. அப்போ வந்து சொல்கிறாரு படம் பண்ணணும் வாசனை வச்சு ஹீரோவாக பண்ணேன். அப்போ வந்து கோயம்புத்தூர் அந்த மீட்டப் வச்சு அதுக்கப்புறம் அந்த பீரியடு ஓகே நல்ல க்ரௌடு கொண்ட பீரியடு. அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் அவர் தான் வரார் படம் பண்ணணுன்ட்டு, படமானு வந்து கதை கேட்க போகணும். அப்புறம் வந்து நான் தான் வந்து தம்பி நான் ஆனால் நாங்கள் சேலத்தில் இருக்கோம், அருண் அவங்க அக்கா பொண்ணு காது குத்து சேலத்தில் இருக்கோன்னு, சரிப்பா நீங்கள் வாங்க சரிப்பா நான் வரேன், நானே சேலத்துக்கு கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட்டை போட்டு வந்தார். பேர்லாம் தெரியாது அந்த டிஷர்ட்டுக்கு அர்த்தம், அப்போ தெரியல எங்களுக்கு மஞ்சள் பூச போகிறானான்னு சத்தியமாக அப்போ தெரியாது. வந்தார், வந்துட்டு வந்து கதையை சொன்னார், நான் கதை சொல்கிற அந்த ஸ்டோரி ஸ்டெல்லிங்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் சொன்ன வாசன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் சார், நல்ல கதை எல்லாம் காமன் கதை தான், எல்லோரும் பண்ணுற கதை மாதிரி தான் இருந்துச்சு, கமர்ஷியல் கதை. ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி வேறு பண்ணலான்னு யோசிச்சேன். வாசனும் வெயிட் பண்ணி தான், அந்த அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுப்பா வீட்டில் ரொம்ப இது, இந்த படம் ஓகே பண்ணால் தான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஓகே பண்ணுவாங்க சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி வாசனுக்கிட்டேன் ஒரு இதே நாங்கள் ஃபஸ்ட் டைம் எமோஷனலாக கேட்டோன்னே எங்களுக்கு தெரியாது சினிமானா எப்படி என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இதுதான் ஃபஸ்ட் அப்ரோச், ஒருவேளை இவ்வளோ கஷ்டம் இருக்கு போல நம்ம ஒருத்தருக்கு வாழ்க்கையாச்சு கொடுக்க முடியுமேனு சொல்லிட்டு வாசன் ஓகே சொன்னது. ஓகே ஓகே அப்படி சொல்லி அப்போதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பூஜை போட்டு ஓரளவு நல்லா போயிட்டு இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட வாசன் ஒரு டைரக்டர் வாசன் ஒரு ப்ரொடியூசர் கொண்டு வந்தாங்க, அந்த ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கும் இவரே டைரக்டரே சண்டை போட்டு அவர் போக வச்சு திரும்பி நான் ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அவர் கூட்டு வந்து கூட்டே வராமல் இருந்து வாசன் வந்து இப்போ ரெண்டாவது மூவி பண்ணுறான் ஐபிஎல்ன்ற மூவி, அந்த மூவி முடிஞ்சிச்சு நடித்து முடிச்சிட்டான். ஸோ அதில் வந்து அவர் காண்டாக்டர் நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் ஷூட்டிங் கூப்பிட்டு இவர் என்ன சொல்லிட்டாருனா எனக்கு மனசு இன்ன வரைக்கும் இவர் மேலே ஒரு மனசு ஒருத்தர் என்னென்னா ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து நீங்கள் தான் பண்ணுவீங்க ஓகே எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாம் ஓகே தான், பட் இந்த ரெண்டாவது படத்துக்காண்டி நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரல, 30% ஷூட்டிங் முடிஞ்சிட்டுன்னு போய் சொல்லி இப்போ நீக்கிட்டேன் நம்ம தான் எனக்கு மனசு ஒருத்தர். ஏன்னா ஒரு படத்துக்கு ஷூட்டிங்கே முடிச்சிட்டான் வாசனு, இப்போ இந்த படத்துக்கு நீங்கள் சொன்னி நீங்கள் ஷூட்டிங் வச்சிருந்தா தான் வர முடியும், ஏன்னா ஷூட்டிங்கே வைக்கல நடந்தது இதான் இதை சொல்லலை, அதுதான் எங்களுக்கு வருத்தம் வேற ஒன்றும் இல்லை. ஓகே அதை பற்றி பேசினேன் ஒன்று டைட்டாக ஒரு பிரச்சனை இருக்காது அப்புறம் பார்ப்போம். ஓகே ஓகே, லைக் வாசனோட மூவி பற்றிலாம் சொல்லும் போது உங்களோட விஷயத்தில் வரலாம், லைக் நீங்கள் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணீங்க, இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஆல்பம் சாங் பண்ணி முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருக்கும் ஐ திங்க் ஸோ, ஸோ அது எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் எப்போ மூவியில் வர போறீங்க? அஸ்லி வந்து இந்த ஐபிஎல் மூவிக்கே வந்து பாருங்க கேட்டிருந்தாங்க ஒரு சில சீனுக்கு. ஸோ நான் என்ன சொன்னால் அடுத்த ஒரு படம் வேறு ஒரு பிளான் இருக்காது, பிக் அப்டேட் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த சாங் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, அது எந்த டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு எங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது, பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல டேட்டில் அந்த சாங். ஆனால் இந்த சாங் வந்து எல்லா லவ் ஃபெயிலியர் பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஓகே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பொண்ணை திட்டுவாங்க, இந்த பாட்டும் அப்படி தான், பட் இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களும் வைப் பண்ணலாம், பொண்ணுங்களும் வைப்பலாம் பசங்க விட்டதுக்கு அப்படியே இல்லை பஸ் பொண்ணுங்களை தான் அட்ஸில் வரும் பொண்ணுங்க தான் வரும், பட் ஆனால் அதை எப்படி வேணால் மாற்றிக்கலாம்,
இதே வந்து நமக்கு ஏத்த மாதிரி இதே அந்த பொண்ணு ஸ்டேட்டஸ் வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டபிளாக இருக்கும் அந்த சாங்கை வச்சா அது வச்சாலும் அப்படின்னும் போது நல்லா இருக்கும் காமனாக ரெண்டு காமனாக இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ அதுதான் பிளான் அந்த ஒரு சாங்காக நாங்கள்லாம் வெயிட்டிங் பிக் சப்போர்ட் நம்ம சைடில் இருந்து கண்டிப்பாக பண்ணுங்க அண்ட் தென் வந்து லைக் பேபி பிக் பாஸ் பற்றி பிக் பாஸ்ல வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில கூப்பிட்டு போவீங்களா நீங்க வாசன் இப்போதைக்கு வாசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அப்புறம் சொல்றேன் சரி ஓகே ஆமா அதே சொல்ல ஏதோ ஒரு விஷயத்தை மாறிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல வாசன் இப்போ போல இந்த சீசன் போல மேபி நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஆனா வந்துச்சு பட் ஆனா இப்போ போல இப்போதைக்கு போல ஓகே ஓகே அது பார்க்கலாம் ஃபியூச்சர்ல பார்க்கலாம் ஓகே ஓகே நீங்க வைல்ட் கார்டு என்ட்ரியில கூப்பிட்டு போவீங்களா கண்டிப்பா பிக் பாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போதைக்கு அத பத்தி தெரியலங்க எனக்கு எங்கள் வீட்டிலலாம் ஆசை பட்டு எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளே அறியாமல் நான் இப்போ பார்க்க இதாக இருக்குன்னா திடீர்னு கோவம் வந்துடும் அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல எனக்கு இப்போ யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியல இப்போ நமக்கு இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது நம்ம எங்கே இருந்தாலும் பொறுத்து போவோம் எப்படி இருந்தாலும் இருந்துப்போம் அங்கே போய் ஒரு கம்ஃபர்ட் ஜோனே அதுவும் நம்மளால் மொபைல் இல்லாமல் யூஸ் பண்ண முடியுமானே எனக்கு தெரியல ஓகே ஆனால் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் இது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு பார்க்குற நம்ம அங்கே போய் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல மேபி ஃபியூச்சர் தான் அது தெரியல அப்படின்ட்டு பார்ப்போம் ஓகே ஃபைன் இவ்வளோ நிறைய எங்கள் கிட்டே நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் டு எய்ம் பிக்சர்ஸ்